தனது நாட்டை பற்றி எழுந்த சிறு கேளியை கூட தாங்க முடியாத காளிங்கராயர் அதற்கு தீர்வு காண நினைத்தார். வானம் பார்த்த பூமியில் விவசாயம் செய்ய அதிக நீர் தேவை என்பதை உணர்ந்த அவர் பவானி நதியிலிருந்து ஒரு கால்வாயை வெட்ட திட்டமிட்டார். அந்த திட்டத்தை இயற்கைக்கே சவால் விடும் வகையில் அமைக்க தொடங்கினார். அதுவும் அந்த கால்வாய் பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி செல்வதைப் போல காளிங்கராயர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதே சமயம் மன்னர் சுய கௌரவத்திற்காகவும் கேலிக்கு பதில் சொல்லும் வீம்புக்காகவும் இந்த கால்வாயை வெட்டி மக்கள் பணத்தை வீணடிக்கிறார் என்ற விமர்சனங்களும் எழாமல் இல்லை. இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் காளிங்கராயன் செய்த ஒரு செயல் யாரும் எதிர்பார்க்காதது. நான் மட்டுமல்ல, எனது குடும்பமோ எனது குளமோ இந்த வாய்க்காலில் ஒரு துளி நீர் கூட எடுக்க மாட்டோம் என சபதம் செய்த காளிங்கராயன் உடனடியாக அந்த கால்வாயால் எந்த பலனும் கிடைக்காத ஊத்துக்குழி பகுதிக்கு இடம்பெயர்ந்தார். அன்று காளிங்கராயன் எடுத்த சபதத்தை 800 ஆண்டுகளாகியும் இன்றும் பின்பற்றி வருகின்றனர் அவரது சந்ததிகள்.